ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டிட் லைஃப் ஸ்டைல். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய நம்ம சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு பீஸ் ஆஃப் பிளேஸ் எடுத்து அதை எப்படி ஆர்கனைஸ்டாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு டூர் போடுறதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க, ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டுவாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஃபோர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம எப்படிலாம் வந்து அழகு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம் பகுதியில் இது ஒரு சீரீஸாக ஆரம்பிக்க போது அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் போடுறதா இருக்கேன். ஸோ கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். கவுண்டர் டாப்னால் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சமைக்கிற மேடை அது சுற்றியுள்ள பகுதிகளை தான் வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோடய கவுண்டர் டாப்பை நான் எப்படி ஆர்கனைஸாக மாற்றியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கேண்டிட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ஆல் இன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய கவுண்டர் டாப்போட ஃபுல் ஓவர்வியூ காட்டிடுறேன். ஸோ பிஃபோர் வீடியோ தான் இது. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சமைக்கிற அடுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைடிங் விண்டோ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய இது வந்து ஒரு பெரிய கவுண்டர் டாப்லாம் கிடையாது, ஒரு சின்ன சைஸ் கவுண்டர் டாப் தான். ரெக்டாங்குலர் ஷேப் கவுண்டர் டாப், ஒரே நீட்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்த தான் நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சைடு அடுப்புக்கு ரைட் சைடு கொஞ்சம் இடம் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பு தாண்டி அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கும், அப்புறம் ஷிங்க் வந்துடும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்வோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய கவுண்டர் டாப். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக சில திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அது என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இதில் வந்து அந்த விண்டோவுக்கு கிட்ட இருக்கிற அந்த குட்டி பிளாட்ஃபார்ம் வந்து எதுனா வந்து ஒரு ஷீட் வச்சு மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் ஷீட் வாங்கியிருக்கேன். நான் நினச்சேன் இந்த ஆயில் ஷீட்லாம் வந்து ஆயில் வந்து ஸ்பில் ஆகாது, ஸோ ஈஸியாக வந்து தொடச்சிக்கலாம் ஸ்பில் ஆனால் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன், ப்ளூ கலர் ஆயில் ஷீட். நெக்ஸ்ட் வந்து அக்ரலிக் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரும் எல்லோ கலரும் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 15 ml வந்து உங்களுக்கு 20 rupees கிடைக்குது. ஸோ இது எதுக்கு நான் மெயினாக வாங்கினேன் அப்படின்னா மணி பிளான்ட் வைக்கலாம், இதுதான் வந்து ஒரு க்ரீனிஷாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு ஒரு பழைய வேஸ் இருந்துச்சு, கிளாஸ் வேஸ், அதை பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்ட் சாய்ஸாக எனக்கு தெரியல கிளாஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு, பட் எனக்கு அந்த டைமில் என்ன கிடச்சிதோ பக்கத்து ஷாப்பில் நான் வாங்கிட்டேன். செலோ டைப் சிசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஒரு டிப் ப்ரஷ், அந்த மாதிரி ரெண்டு விதமாக வாங்கியிருக்கேன். பட் கிளாஸுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா எனக்கு தெரியல, பட் இப்போதைக்கு நான் இதை வந்து அடிச்சிருக்கேன். இது வந்து தண்ணி வெளிப்பக்கம் படலை அப்படின்னா, அந்த பெயிண்ட்டுக்கு மேலே தண்ணி படலை அப்படின்னா நல்லா ஸ்டே ஆகுது. கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னா கொஞ்சம் ஊறின மாதிரி பெயிண்ட்டு களைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அந்த டைமில் கிடச்ச பெயிண்ட் நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குமோ, உங்ககிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டு ஃப்ளவர் வேஸ்ட் பழைய வேஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீமாடல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் வேஸ், இந்த மாதிரி தான் இருக்குது அதோடய நிலைமை. அந்த பெயிண்ட்லாம் போயிட்டு அங்கங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளிட்டர்ஸில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பெயிண்ட்டும் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு வெந்தய கலர் மாதிரியான ஒரு எல்லோ கலர், பட் நான் இப்போ எடுத்துருக்கிறது நல்ல ஒரு லெமன் எல்லோ, டார்க்கு லெமன் எல்லோ எடுத்திருக்கேன், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூவுக்கு வந்து நம்ம நடுவில் இருக்க அந்த ஃப்ளார்க்கு வந்து அந்த ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். எப்போ நீங்கள் பெயிண்ட் ஒர்க் இந்த மாதிரி கிராஃப் ஒர்க் பண்ணாலும் கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து தரையிலலாம் ஆகாது. அந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன், ஃபுல்லாகவே அந்த கோட்டிங் கொடுத்து நல்லா வந்து ஆற வச்சாச்சு. ஸோ ஆற வச்ச உடனே நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இதில், ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ வந்து ஒரு பெயிண்ட் ஒர்க்கை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எங்கள் வீட்டுக்கு எனக்கு இது வந்து போதுன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனல் டச் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளார்க்கு இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் அதை பெயிண்ட் பண்ணும்போது என் பாப்பா தான் வீடியோ எடுத்தா, ஸோ லைட்டாக ஷேக் ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து அதில் என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குன்னா நான் பார்க்கல. என்ன டிசைன் இருக்கோ அது அப்படியே வந்து நான் வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன் ப்ளூ கலரில். அது வந்து ஃப்ளார் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கொடி கொடியாக இருந்துச்சு சைட்லலாம். ஸோ அது அப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் ஃபைனல் லுக். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீட்டில் நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்தது அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஸ்லைடிங் டோர் இருக்கு இல்லையா, விண்டோ, அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக வெறும் தண்ணி வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எந்த சல்யூஷன் அதெல்லாம் போடலை, வெறும் ஈர துணி வேஸ்ட் துணி வச்சு நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த குட்டி பிளாட்ஃபார்மையும் விண்டோவையும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கவுண்டர் டாப், அதையும் வந்து நான் நல்லா வந்து விம் லிக்விட் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு ஃபுல்லாக கழுவிட்டேன். சைட் டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி கழுவி தள்ளிவிடுவேன். ஏன்னா லாஸ்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷிங்க் இருக்குன்றதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் சில பேருக்கு அது அந்த ஆப்ஷன் இல்லாததுனால நீங்கள் ஈர துணி வச்சு கூட இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ரைட் சைடு, அதாவது அந்த அடுப்புக்கு ரைட் சைடு உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மணி பிளான்ட் வேஸ்டில் வந்து மணி பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நல்லாயிருக்கா சொல்லுங்கள். ஸோ ஈரம் பட்டுச்சுன்னா லைட்டாக அந்த பெயிண்ட் வந்து வருது. ஸோ வெளி சைடு ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டோன்னா அந்த பெயிண்ட் நல்லா ஸ்டே ஆகுது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஆயில் ஷீட்டை வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். போட்டு நான் வந்து இதை வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துடும். ஸோ அதை வந்து நான் ஒரு செலோடைப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோன்னா நம்ம வந்து எதுனா அது மேலே வச்சோன்னா கூட உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது, அது அதே பிளேஸில் ஸ்டே ஆகும். அதனால் இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நான் எப்பயுமே, அதாவது அந்த அடுப்புக்கு ரைட் சைடில் இருக்க கவுண்டர் டாப்பில் வந்து இது புளி உப்பு அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஜாடி, அது வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஆரஞ்சு கலர் ட்ரே வச்சுக்கிட்டேன். எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு கலர் ட்ரே வச்சுட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்லுப்பு, நம்மளுக்கு வந்து கவுண்டர் டாப்பில் கண்டிப்பாக கல்லுப்பு புளிலாம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கல்லுப்பு, சால்ட் உப்பு, புளி, இது மூணுமே வந்து நான் லைனாக வச்சுக்கிட்டேன். மூணுமே வந்து யூனிஃபார்மாக அந்த ஜாடி பார்த்திங்கன்னா நான் ரோட் சைடில் இங்கே ஒரு தாத்தா இருக்காங்க, அந்த தாத்தா கிட்ட ரோட் சைட் ஷாப்பில் வாங்கின ஜாடி தான் அது. ஒன்றோட விலை வந்து 200 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். 600 ரூபீஸ்க்கு மூணு ஜாடி ஒரே மாதிரி வேணும்னு வாங்கினேன். ஸோ மணி பிளான்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஆயில் ட்ரே பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட்டை முன்னாடி வச்சா அது மறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு, ஸோ சைடில் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் தள்ளி வச்சிட்டேன். எப்பயுமே நம்ம கேஸ் ஸ்டவ்வோட அந்த வால்வ் வரும் இல்லையா, அந்த வால்வ் பைப் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒட்டி எதுவுமே வைக்காதீங்க, கொஞ்சம் கேப் தாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் எதுவுமே டச் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப்டி. ஸோ இப்போ இந்த ஆயில் கேனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் அந்த ஆயில் கேன் பெரிய ஆயில் கேனில் ஊற்றி வச்சுருக்கேன், அப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், நம்ம பருப்புக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா அது. ஸோ இது மாதிரி தான் என்னோடய ஆயில் ட்ரேவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து நீங்கள் பேப்பரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா நல்லா ஆயில் அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜாடி பக்கத்தில் பெருங்காயம் அண்ட் எசன்ஸ்லாம் ரெண்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் இங்கே வைக்கலை. இவ்வளோ தான் என்னோடய கவுண்டர் டாப் ரைட் சைடில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜாடி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ இந்த மாதிரி அந்த விண்டோ கிட்ட இருக்கிற குட்டி பிளாட்ஃபார்மை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ தட் இப்போ ஒரு நீட்டான ஒரு லுக் கிடைக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கேன், நீங்கள் 1 லிட்டர் ஆயில் கேன் பார்த்தீங்கள்ல அங்கே கடலை எண்ணெய்க்கு,
ஸோ அந்த ஆயில் கேனோட அந்த ஆஃப் லிட்டர் ஆயில் கேன் தான் இது. பட் இதோட லிட் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கோகோனட் ஸ்க்ரேபர், அதுக்கப்புறம் லைட்டர், ரெண்டு விதமான கத்திகள், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் எமர்ஜென்சிக்கு நான் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் விசில், விசில் கண்டிப்பாக நம்மளுக்கு தொலைஞ்சிடும் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு குட்டி கப் வச்சுருப்பேன், விசில்ஸ்லாம் அதில் போட்டுப்பேன். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நான் இந்த குட்டி பிளாட்ஃபார்ம் மேலே வச்சுருக்கேன். வேறு எதுவுமே நான் வந்து கச்சை கச்சைன்னு வச்சுக்கல. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன்னா என்னோடய கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அடுப்புக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வைக்கலை, ஏன்னா வந்து நம்ம சமைச்சதை அங்கே அடுக்கிக்கலாம், அதுக்கப்புறம் ஷிங்கில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுனோம்னா அதை பக்கத்தில் வச்சுக்கலாம் அந்த கூடையன்ட்டு, அதை நான் காலியாக விட்டுட்டேன். ஷிங்க்குக்கு மேலேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்வம் இருக்கும். ஸோ ஷிங்கில் அந்த பைப்புக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி ஒரு இது வந்து ஹார்ட்வேர் கடையில் விற்குது, டேப் மாதிரி. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப சேவ் ஆகும். ஒரு 20 ருபீஸ் சம்திங் தான் இருக்கும், அது ரொம்ப சேஃபாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஓவோட பைப்பு, ஆர்ஓவோட இன்லெட் அவுட்லெட் பைப் எல்லாமே வந்து ஷிங்கில் இருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவுட்லெட் பைப்பு, ஷிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு விம்லிக் போய்ட்டு அண்ட் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருப்பேன் வித் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம எதனா சாப்பிட்டோம் வேஸ்ட்னா பார்த்திங்கன்னா பசங்க அப்படியே ஷிங்கில் போட்டுட்டாங்கன்னா வந்து அடைச்சிக்கும். ஸோ தட் அந்த வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போடுறதுக்கு ஒரு சின்ன பின் மாதிரி நான் வச்சுருப்பேன் அந்த கார்னரில். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கவுண்டர் டாப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஓவர் வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கல்ல, எந்த வந்து ஒரு சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் அது எப்படி நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் கவுண்டர் டாப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு டிப் கிடச்சிதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கவுண்டர் டாப்பை ரீமாடல் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு பிக் எடுத்து என் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா நான் ஹோம் ஸ்வீட் ஹோம் நெக்ஸ்ட் சீரீஸ்ல அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து உங்க கவுண்டர் டாப் ரீமாடல் பண்றீங்களோ மறக்காம எனக்கு வந்து ஒரு பிக்ஸ் அனுப்புங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், நல்லா கிளீன் பண்ணலாம், நம்ம வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி தான் இது மோட்டிவேஷனுக்காக. ஸோ நீங்க வந்து ரீமாடல் பண்ணினா கண்டிப்பா பிக்ஸ் அனுப்புங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.